ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தீபாவளி 2023 இந்த வருஷம் ஒரு மாதம் தள்ளி வருதுங்க. போன வருஷம் அக்டோபர் மாதம் அந்த தீபாவளி, இந்த வருஷம் நவம்பர் மாதம் தான் வருது. அக்டோபர் வந்து லீவ் வருது. தீபாவளி அப்படிங்கிறது தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான நாள். சவுத் இந்தியா பொறுத்த வரைக்குமே நிறைய புது படங்கள், பெரியாட்கள் படம் ரிலீஸ் ஆகும். 90s ஆறு ஏழு படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா கார்த்தியும் சிவகார்த்தியும் எஸ்கேயும் பார்த்தீங்கன்னா மோதிக்கிட்டே இருக்காங்க. போன வருஷம் வின் பண்ணது யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கார்த்தி தான். என் டவுட்டே வேணாம். சர்தார் செம்ம ஹிட்டு, பார்ட் டூக்கான வேலையில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வருஷமும் ஜப்பான் அண்ட் அயர்லாந்து திரைப்படம் மோதிக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா டபுள்எக்ஸும் வருது. இதில் எதிர்பார்க்கப்படும் படங்கள்னு பார்த்தா மூணு படத்துக்குமே டீசர் பார்த்ததுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது. இதில் அயர்லாந்து தான் கொஞ்சம் அப்படியே டவுட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மூன்று படத்தில் அயர்லாந்து தான் பாதிப்பு அதிகம். ஏன்னா ஹை பட்ஜெட் ஃபிலிம், விஎஃப்எக்ஸ்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே செலவு பண்ணுறத சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நிறையா படங்களோட சேர்ந்து வந்தால் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். தனியாக வந்தால் தான் பெனிஃபிட், நிறையா மொழிகளில் படத்தை ரிலீஸ் பண்ணலாம், தியேட்டர்ஸ் அதிகமாக கிடைக்கும், போட்ட படம் ரெக்கவர் ஆகும். சரி பார்ப்போம். இப்போதைக்கு மூன்று படங்களுமே தீபாவளின்னு சொல்லிட்டாங்க. பெரியாட்கள் படம் அப்படின்னா அஜித் விஜயெல்லாம் வரல. கடந்த சில வருடங்களாக அவங்க தீபாவளி வரமாட்டுறாங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் தீபாவளின்னா அந்தந்த ரீஜினல் மூவிஸ் வரும். ஸோ பேன் இண்டியன் ஃபிலிமாக பெரியாட்கள் படம் ரிலீஸ் ஆகும்பொழுது இந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீபாவளி விட்டாங்க. பட் தீபாவளி வரக்கூடிய ஜப்பான் படத்தை பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். ராஜ்முருகன் இயக்கத்தில் கார்த்தி நடிச்சிருக்கிற படம். பொதுவாக ராஜ்முருகன் இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ், கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அவார்ட் கைண்ட் ஆஃப் படங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஆள். குக்குவாக இருக்கட்டும், ஜோக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு அட்டெம்ப்ட், குரு சோம் சுந்தரம் மாதிரி யாருக்குமே தெரியாத ஹீரோ வச்சு பெரிய லெவலில் படம் கமர்ஷியலாகவும் ஹிட் ஆச்சு, நேஷனல் அவார்டு வாங்கிச்சு அந்த படம். ஒரு சில ஜேனரில், ஐ மீன் ஒரு சில கேட்டகரியில் வாங்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மறுபடியும் ஒரு பெரிய ஹிட்டுக்கு போராடிட்டுருக்கார். ஜீவா வச்சு அவர் இயக்கின படம் பார்த்திங்கன்னா பெருசாக போல, போஸ்டர்ஸ் டீசர்லாம் ரொம்ப நல்லா இருந்தாலும் கமர்ஷியலாக அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ கார்த்தி வந்து இவர் இயக்கத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது என்ன மாதிரி படமாக இருக்கும்? ஜப்பான் பேர் வச்சுருந்தாங்க, பட் கமர்ஷியலாக இந்த படம் வந்திருக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. கமர்ஷியல் பக்கம் போகாத ஒரு இயக்குனர் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வச்சு படம் பண்ணியிருக்காரு. டீசர் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது, பக்கா காமெடியாக இருக்குது, ஒரு டாக் ஹியூமர் இருக்கிற மாதிரி இருக்குது. ராஜ்முருகன் இப்படி இப்படி அவருக்குள்ளே இப்படி ஒரு இயக்குனரா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதில் அவருடைய நடை உடை பாவனை, அந்த காஸ்டியூம், ஒரு மாதிரி சுருள் முடி வச்சுக்கிட்டு குரல் மாற்றி வித்தியாசமாக பேசியிருக்காரு. அது இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு நாலு நாள் இருக்கும், டப்பிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கார்த்தியோட டப்பிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு குட்டி டீசர் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு, ராஜ்முருகன் இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஸோ அதில் வந்து டப்பிங் வேறு வேறு வாய்ஸில் பேசுகிறாரு. கடைசியில் அந்த காஸ்டியூம் போட்டு அவர் பேசும்போது சூப்பர், ஒர்த்துப்பா, ஜப்பானில் ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் கூட்டியிருக்கு. பார்க்கலாம். இது இல்லாமல் கார்த்திக்கு லைனில் நிறையா படம் இருக்குங்க, பைப்லைனில் எக்கச்சக்க படம் இருக்குது. கார்த்தி 26வது திரைப்படம் பார்த்தீங்கன்னா நலன் குமாரசாமி இயக்குறாரு. நலனுக்கும் ஒரு பெரிய ஹிட்டு தேவைப்படுது. ரொம்ப வருஷம் ஒரு ஐ மீன் படமே பண்ணாமல் இருந்தார். பார்க்கலாம், அந்த படம் ஒரு கம்பேக் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் சர்தார் 2, கைதி 2, சர்தார் 2 தான் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது நலனுடைய கார்த்தி 26வது படத்தை முடிச்சுட்டு இருக்கும்போதோ இல்லை கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும்போது சைமன்டேனியஸ்லி சர்தார் 2 ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் கைதி 2 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி இன் கோலிவுட். அது வந்து தலைவர் 171வது திரைப்படத்தை முடிச்சதுக்கப்புறம் தான் நடக்கும். ஒரு 3 வருஷம் ஆகுங்க அந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அடுத்ததாக ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ். கார்த்திக் சுப்ராஜ் ஜிகர்தண்டா பாட்டு எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரும்போது எதிர்பார்ப்பு வந்துச்சு. பட் அந்த படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் டீசர் வரும்போது சூப்பர் பாய், இதுவும் அந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச வச்சிட்டார். ஏன்னா அதாவது எஜ்ஜ சூர்யாவோட லுக்காக இருக்கட்டும், லாரன்ஸுடைய லுக்காக இருக்கட்டும், லாரன்ஸ் வந்து ஒரு ஹீரோவாக அவருடைய ஹீரோ மெட்டீரியலாக அவர் வர்ற ஸ்டைலே வேறு மாதிரி தான் இருக்கும். ஒரு டான்ஸு, ஒரு பரபரப்பாக ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸில் தான் வந்துட்டு இருந்தார். பட் ஜிகர்தண்டா டபுள்எக்ஸில் பார்த்தீங்கன்னா அவருடைய லுக்கு, ஸ்டைலு, காஸ்டியூமு, மேனரிசம் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு. பார்ட் 1 ஜஸ்டிஃபை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பண்ணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு கரண்ட் சினாரியோவில் எஸ்ஜி சூர்யாவுக்கு தாறுமாறு ஃபேன்ஸ். அது இப்போ ரீசெண்டாக மார்க் ஆண்டனி படத்தில் அவர் தான் ஹீரோ, செகண்ட் ஹீரோ மாதிரி இருந்தாலும் அவர் தான் படத்தை நகர்த்திட்டு கொண்டு போயிட்டுருக்காரு. அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஃபேன் பேஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜிகர்தண்டா 2 டபுள்எக்ஸாக அசால்ட்டாக, ஐ மீன் ரொம்ப தைரியமாக ரிலீஸ் பண்ணலாம். லாரன்ஸ் அவரும் புதுசாக வித்தியாசமாக இருக்கார். அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது இது வரைக்கும் பார்க்காத ஒரு லாரன்ஸ் மாதிரி இருக்கார். அதே மாதிரி மொத்த பாகத்துக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? எஸ்ஜே சூர்யா இயக்குனர், இவர் வந்து ஒரு ரவுடி, ஒரு டான் நடிக்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் கனெக்ஷன். பட் ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் பார்த்தா ஒரு சம்திங், ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் உள்ளே இருக்குது. இதுவும் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்குது. கடைசியாக அயர்லாந்து திரைப்படம்.
இன்ஃபேக்ட் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கிலே முத முத நாங்கள் தீபாவளிக்கு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணது ஐலாண்ட் படக்குழுனர் தான். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த படம் வந்து இந்த ரேஸ்லேருந்து கொஞ்சம் பின்னாடி போகும்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் முதல் சொன்னது தான், ஐலாண்ட் திரைப்படம் வந்து ஹை பட்ஜெட் ஃபிலிம், எஸ்கேவுடைய கரியர்லேயே ஹை பட்ஜெட் ஃபிலிம். ஸோ இவ்வளோ கிளாஷ்க்கு நடுவில் ரிலீஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்காது. தனியாக வந்தால் தான் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லி எல்லா பக்கம் பேனடின் ஃபிலிமாக ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா கண்டென்ட் அந்த மாதிரி 4000 விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு கோலிவுட்லேயே ஹையஸ்ட் இந்த விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ்க்கு மட்டுமே 40 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் செலவு பண்ணிக்கதான் சொல்கிறாங்க. அப்போ மொத்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா நியர்லி 100 க்ரோஸ், நியர்லி ஒரு 80 க்ரோஸ்க்கு மேலே வச்சுக்கலாம். பட் இது ரொம்ப கஷ்டம் ரெக்கவர் ஆகுது, பார்க்கலாம். தீபாவளி சரியான நாள் தான், ஆனால் எப்படி தைரியமாக ரிலீஸ் பண்ணுறாங்களா என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரில. பட் எஸ்கேக்கு ஒரு பெரிய கம்பேக் ஃபிலிமாக அது இருக்கும். மாவீரன் வந்து ஒரு டீசெண்டான கம்பேக்னு சொன்னால் அதனால் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை 2016 அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் ஃபோட்டோஷூட் ஸ்டார்ட் பண்ணி 2019 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி கோவிட் வந்து ட்ராப் ஆகி அந்த முதல்ல எஸ்கேயோட ஃப்ரெண்டு வெளியே போய் இப்போ வேறு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி டேக் ஓவர் பண்ணி பா லாங் ப்ராசஸ். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவிலேயும் அதிக நாள் ப்ரொடக்ஷன்லேயே இருக்கிற ஒரு படம் தான் இந்த படம் தான் நினைக்கிறேன். படத்தினுடைய இயக்குனர் ரவிக்குமார் முதல் படம் தாறு மாறிக்கிட்டு இன்டர்நெட் நாளை, பட் ரெண்டாவது படத்துக்கு மனுஷன் ஒரு 7 வருஷம் வெயிட் பண்ணிருக்காரு. ஸோ அவருக்காகவாவது இந்த படம் ஒரு ப்ராப்பராக ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், நம்ம தமிழில் தான் சொல்லியிருக்கோம் இந்த ஜப்பான் அண்ட் ஜிகரதண்டா ஆகுது, மற்ற மொழிகள்லேயும் பார்க்கணும்னா எஸ்கேக்கு இப்போ தெலுங்கு பக்கமும் ஒரு டீசெண்டான மார்க்கெட் இருக்குது, ஹிந்தியில் எய்ம் பண்ணிகிட்ருக்காங்க, ஹிந்தியில் சல்மான் கான் படம் வருது. அதில் என்னுடைய க்ரூ பார்க்கும்பொழுது ஏஆர் ரஹ்மான், நீரவ் ஷா, ரூபன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பெரிய ஆட்கள். ஸோ அந்த ப்ராஜெக்டோட டிசைனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பட்ஜெட் ஃபிலிம் குவாலிட்டியாகவும் வரும், பார்க்கலாம். இதெல்லாம் அந்த படத்தோட அட்வான்டேஜ். பட் ரிலீஸ் கரெக்டாக தீபாவளிக்கு வருதா இல்லையாங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.